திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகே நாற்பது ஆண்டுகளாக செயல்படும் தினசரி சந்தையை இடுகாடு அருகே மாற்ற நகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதற்கு வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகே தினசரி சந்தை சுமார் இருநூற்று இருபது கடைகளுடன் செயல்பட்டு வருகிறது இந்த கடைகள் அனைத்தும் ஓலை கொட்டகையில் செயல்பட்டு வருவதால் புதியதாக கட்டிடம் ஒன்று கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் சந்தைக்கு அருகில் உள்ள இடத்தில் நடைபெற்று வருகிறது இதனுடைய தினசரி சந்தை நடைபெறும் இடத்தை கைப்பற்ற திட்டமிட்டுள்ள நகராட்சி நிர்வாகம் புதிய கடைகள் கட்டிய முடிக்கப்படும் முன்பே இடுகாடு அருகே இடம் ஒதுக்கி அங்கு கடைகளை அமைத்துக் கொள்ளும்படி வியாபாரிகளை வற்புறுத்தி வருகிறது கடைகள்லாம் அந்த பக்கம் நீ மாற்றி இருக்கணும் அப்படின்னு எங்களை ரொம்ப துன்புறுத்துறாங்க அங்கே உள்ள தெருவிளக்குகள்லாம் கட் பண்ணிவிட்டாங்க சுற்றி தகரா செட் பழைய தகர தொற்று அடைச்சிருக்காங்க ஏன்னா எங்களுக்கு முறைப்படி நோட்டீஸ் தரல காலி பண்ணுறதுக்கு நோட்டீஸ் தரல எங்கள் மேலே போலீஸ் மேலே பொய் புகார் கொடுத்து வழக்கு போடுறது இப்படி எங்களுக்கு பல தொந்தரவு கொடுக்காங்க அந்த சுடு எரிதன மேடை பக்கத்தில் கடைகள் அமைச்சால் அங்கே சிலவங்க அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்களை அவங்களே பணம் கொடுத்து செட்டு போட வச்சுருக்காங்க ஏன்னா அரசாங்கத்தில் இப்படி அவங்களே வந்திருக்காங்கன்னு ஒரு ஏமாற்று வேலை செய்கிறக்கா அப்படி செஞ்சுருக்க அவங்களே சில ஆளுக்களை அனுப்பிவிட்டு செட்டு போட்டு வச்சுருக்காங்க அவங்களே விரும்பி போட்டுட்டாங்கன்னு சொல்லி காமிக்கிறக்காங்க அப்படி ஒரு போலீஸ் தனமான வேலைலாம் செய்கிறாங்க வேறு ஒரு சில கவுன்சிலர்கள் அவங்க வந்து இடம் பிடிச்சு போட்டு ஒரு கடையை பத்தாயிரம் இருபதாயிரம் விக்ர திட்டம் போட்டிருக்காங்க